ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுண்டல் குழம்பு தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை பரோட்டாவுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ சுண்டலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 விசில் விட்டு நம்ம ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சதும் 4 டேபிள்ஸ்பூன் தனியா, அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு 4 வரமிளகாய், 2 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு நம்ம வந்து 2 சில் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு ரொம்ப வதக்க தேவையில்லை. 5-6 முந்திரி சேர்த்துட்டு இதை வந்து 1 பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா மலமலன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதும் 1 துண்டு கடல் பாசி, 2 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிச்சுட்டு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா படப்படன்னு வெடித்ததும் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம பச்சை வாசனை போக வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் நான் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே மசாலாவில் வேறு உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் வதக்கி. இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்து சும்மா 2 கிளறுனா போதும். கிளறிட்டு இப்போது நம்ம வேக வச்ச சுண்டலை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு மூடி போட்டு கரெக்டாக 10-15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம குழம்பு சூப்பராக நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் நம்ம சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த டைமில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தூவி நம்ம குழம்பை இறக்கிக்க வேண்டியது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.